சென்னை வடபழனி ஃபோரம் மாலில் திரையிடப்பட்ட ஜெயிலர் திரைப்படம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் ரசிகர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஷ், எந்த ஷோல இந்த பிரச்சனையாச்சு விவரம்? வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து உலகம் முழுவதும் திரையில் வெளியாகியுள்ள ஜெயிலர் படத்தினுடைய காட்சியானது ஃபோரம் மால் வடபழனி ஃபோரம் மாலில் உள்ள பிவிஆர் சினிமாவில் இன்று மதியம் திரையிடப்பட்டது. அப்பொழுது சுமார் 600 மேற்பட்டோர் ஆன்லைன் அதே போல நேரடியாக டிக்கெட் கவுண்டர் மூலமாக சினிமா டிக்கெட் பெற்று ஜெயிலர் படத்தினுடைய படத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இடைவேளைக்கு பிறகு 5 நிமிடத்துக்கு பிறகாக படத்திலிருந்து சத்தம், குறிப்பாக எந்த ஒரு விஷயமும் காதில் கேட்கவில்லை என்பது தொடர்பாக வாக்குவாதமானது ஏற்பட்டது ரசிகர் மத்தியிலே. உடனடியாக தியேட்டருடைய நிர்வாகம் உடனடியாக படத்தை நிறுத்திவிட்டு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விட்டுள்ளது, எனவே 1 மணி நேரத்துக்கு மேலாக இதனை சரி செய்யறதுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என ரசிகர்களிடம் கேட்டுக்கொண்டனர். உடனடியாக அவர்கள் போலீசாருக்கு தொடர்பு கொண்டு இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என கூறிய பிறகாக தொழில்நுட்ப கோளாறை உடனடியாக சரி செய்ய முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து படத்தை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களும் வேதனை அடைந்தனர். குறிப்பாக ஒரு நாள் தான் தங்களுக்கு விடுமுறை கிடைக்கிறது, அதில் பொழுதுபோக்காக படத்தை பார்ப்பதற்காக வந்த சூழ்நிலையில் இந்த பிவிஆர் சினிமாவில் தரமான ஒரு பொருட்கள் இல்லை, எனவே இது அடிக்கடி இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் மத்தியில் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து உங்களுடைய பணத்தை வேண்டுமென்றால் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், படத்திற்கான ஒளிபரப்பு மீண்டும் செய்யப்படுமா என்பது கேள்விக்குறியாக தான் உள்ளது. ஆனால் பொதுமக்கள் வேறு ஒரு திரையரங்கில், குறிப்பாக ஸ்கிரீனில் எங்களுக்கு படத்தை போட்டு காண்பிக்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் இந்த இடத்திலேதான் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் என தெரிவித்ததை அடுத்து பணத்தை தான் கொடுக்க முடியும், நீங்கள் அதை தான் பெற்று செல்ல வேண்டும் என திரையரங்க நிர்வாகம் சார்பில் அறிவித்ததை அடுத்து அங்கு வாக்குவாதமானது ஏற்பட்டு வருவதை களத்தில் பார்க்க முடிகிறது.